அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி பவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். 2023 மே மாதம் கலசம் வைக்க, கலசம் மாற்ற, வாடகை வீடு மாற, மாங்கிலி கயிறு மாற்ற, நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் எவை என்பதை இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன். எழுதி கொள்ளுங்கள். ஆடியோ பொறுத்தமுள்ள ஒரு தகவல், அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க உள்ளது 4ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இந்த மாதம். அதை முன்னிட்டு நமது அறக்கட்டளையின் சார்பாக ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன். சூரிய வழிபாட்டு குழு எனும் குழு. இந்த குழு 25 நாட்கள் செயல்படும். 25 நாட்களும் சூரிய பகவானை எவ்வாறு வழிபட வேண்டும்னு ரொம்ப எளிமையா சொல்லித்தர போறேன். இந்த 25 நாள்ல உங்களால எத்தனை நாள் செய்ய முடியுமோ செய்யுங்க, நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த சூரிய வழிபாட்டு குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9942922400. அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன். இந்த வழிபாட்டு குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் 29ஆம் தேதி அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியாகக்கூடிய அந்த நாளில் சிறப்பு யாக பூஜை உங்கள் குடும்பத்துக்காக நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மே மாதம் 2023 இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாக, நல்ல மாதமாக, லாபம் தரும் மாதமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன். கலசம் வைக்க, கலசம் மாற்ற, நல்ல நாட்களை எழுதி கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கலசத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வையுங்கள். களைப்பது மாலை நேரத்தில் களைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கலசம் வைக்க நல்ல தேதிகள். இது வந்து ஆங்கில தேதியின் அடிப்படையில் சொல்லக்கூடியது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குறிச்சுக்கோங்க. மே மாதம் 3, 5, 8, 9, 10, 11, 14, 17, 23, 24, 25, 30, 31, 32, 35, 30, 31 ஆகிய தேதிகளில் கலசம் புதிதாக வைப்பவர்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே இருக்கிற கலசத்தை மாற்றிக்கொள்பவர்கள் மாற்றிக்கொள்ளலாம். மீண்டும் சொல்கின்றேன், மே மாதம் 3, 5, 8, 9, 10, 11, 14, 15, 17, 22, 23, 24, 25, 30, 31. வாடகை வீடு குடி போக நல்ல தேதிகள் மே 5, 10, 11, 15, 17, 22, 24, 25, 31 ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறலாம். இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அக்னி நட்சத்திரம் நடக்குது, வாடகை வீடு மாறலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். தாராளமாக மாறலாம், எந்த தவறும் கிடையாது. அக்னி நட்சத்திர காலத்துல கலசம் வைக்கலாமா கூட சந்தேகம் இருக்கும், தாராளமா வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. மாங்கலிக் கயிறு மாற்றுவதற்கு இந்த மாதம் ஒரே ஒரு தேதி நல்ல தேதியாக இருக்கின்றது, மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய 2ஆம் தேதி. 2ஆம் தேதி திருமாங்கலிக் கயிறு மாற்றிக்கொள்ளலாம். அதே போல தங்கம் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, பொதுவான எல்லா நல்ல காரியங்களும் செய்வதற்கு நல்ல தேதிகளை குறித்துக் கொள்ளுங்கள். மே 3, 5, 8, 9, 10, 11, 14, 15, 17, 19, 23, 24, 25, 30, 31 ஆகிய தேதிகளில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். இந்த தேதிகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் இந்த சேவை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அன்பானவர்களே, இந்த மாதம் 28ஆம் தேதி அதாவது 28/5/2023 நேரடியாக 7 மணி நேரம் ஒரு பயிற்சி முகாம் நடைபெறுகின்றது பழனியில். வராகி அம்மனை எப்படி வணங்க வேண்டும், வராகி அம்மனிடம் எப்படி வரங்களை கேட்டு பெற வேண்டும் அப்படிங்கிறது, வராகி அம்மனுக்கு அபிஷேகம் எப்படி செய்யணும், எல்லாமே உங்களுக்கு நேரடியாக பயிற்சி தரப்போறோம். இந்த நேரடி பயிற்சிக்கு பதிவு செய்ய விரும்புறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனுடைய கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டுமே அனுமதி தர முடிவு செஞ்சிருக்கேன். தினமும் அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் ஒன்றுதான் உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய ஒரு தானம். நமது ஆனந்த ஒளியின் அன்னசேவா குழு சிறப்பாக அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அன்னசேவா குழுவில் நீங்களும் இணைந்து வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். அதனுடைய விளக்கம் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அன்னசேவா குழு பற்றிய முழு விளக்கத்தை தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளியை பரவட்டும்.